அகத்தியர் ஜோதிடம். வணக்கம். இந்த திருமண பொருத்தத்திற்கு பெண்ணுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரூத் ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பாருங்க அப்படின்றாங்க. வந்து இந்த முறை சரியா? முற்றிலும் தவறு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து பிறக்கும் போதே அவங்களுடைய ஜாதக அமைப்பில் வந்து பிறப்பு ஜாதகத்தில் எல்லாமே குறிக்கப்பட்டுருது. அவர் வாழ்க்கையுடைய இன்பம் துன்பம், அந்த பெண்ணுக்கு எப்போ திருமணம் நடக்கணும், எத்தனை வயசில் குழந்தை பெற்றுக்கிறணும், அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், இப்படி எல்லா விஷயமே வந்து அந்த பிறப்பு ஜாதகத்திலே குறிக்கப்பட்டுருது. அது அக்யூரட்டாக இருக்கும். அதை பலன் பார்த்துக்கும்போது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிறப்பு ஜாதகத்தை குறிக்கும் போது ஒரு நிமிஷம் தள்ளி தள்ளி போயிட்டால் கூட லக்ன ராசி நட்சத்திரங்கள் எல்லாமே மாறிடும். அப்போ ருது ஜாதகத்தை கொண்டு வச்சு நம்மளை வந்து பொருத்தம் பார்க்க சொல்லும்போது என்ன நாங்கள் பிரச்சனை, இந்த ருதுவான டைம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து அக்யூரட்டாக எடுக்க முடியாது. அந்த குழந்தை வந்து காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கோம், ஸ்கூலில் அந்த பொண்ணு ருதுவாக இருக்கும், அவங்க அம்மா வீட்டுக்கு வந்த பிற்பாடு பார்ப்பாங்க. அப்போ அவங்க டைம் எப்படி வந்து அவங்க வந்து கரெக்டான டயத்தை அவங்க சொல்ல முடியும்? அப்போ அவங்களுக்கே தெரியும் இந்த டைம் வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம் அப்படின்ட்டு. அப்போ நேராக போய் ஜோசியர்கிட்ட போவாங்க. போயிட்டு என்னுடைய பெண்ணுக்கு வந்து ஒரு ருது ஜாதகம் குறித்து கொடுங்கன்னு வாங்க. அவரும் ஜோசியர் என்ன பண்ணாலும் அவரும் வாங்கி அவர் ஒரு டயத்தை போட்டு எழுதிடுவார். அவருக்கும் டைம் சரியாக தெரியாது, அது ஏதாவது குறித்து கொடுக்கணுன்றக்காக அவரும் குறித்து கொடுத்துருவார். அப்புறம் இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம பொருத்தம் பார்க்கும்போது முழுக்க முழுக்க தப்பாக தான் வரும். அதனால் ருது ஜாதகம் என்பது நம்ம பேருக்கு வேணால் எழுதி வச்சுக்கிடலாம். என்னுடைய பெண்ணு வந்து ருதுவாகி ஒரு 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, இத்தனாம் தேதி வந்தால் இன்ன கிழமையில் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேணால் வச்சுக்கலாமே தவிர, திருமண பொருத்தம் பார்த்து ஒரு முடிவை செய்வதற்கு ருது ஜாதகம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். ரெண்டாவது வந்து அதை வச்சு பலன் பார்ப்பதற்கும் அது நிச்சயமாக சரியாக வராது. அதனால் முழுக்க முழுக்க இந்த ருது ஜாதகத்தை எழுதுவதை தவிர்ப்பதே சிறந்ததுன்றது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. அதனால் என்னிடத்தில் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், ருது ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. வர்றவங்க சரிங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஏன்னா நமக்கு டைமே முதல் சரியில்லைன்ட்டு நமக்கே நல்லா தெரியும். அப்புறம் அதை ஒரு ஜாதகத்தை நம்ம கையில் வச்சுக்கிட்டு இது எதுக்கு பாருங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்ற அவங்க அப்புறம் தான் சிந்திக்கிறாங்க. அதனால் பொதுமக்களே இந்த விஷயத்தில் வந்து நீ கொஞ்சம் கவனமாக இருங்க. ருது ஜாதகத்தை வச்சுட்டு நீங்கள் கருத்தை முன்னிட்டு கொண்டு போய் கொடுத்து பலன் பார்க்காதீங்க. அதை எழுதாமல் இருக்கிறது நல்லது, எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் அதை தான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.